ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். சுக்கிர பெயர்ச்சி, இந்த சுக்கிர பெயர்ச்சி அக்டோபர் 1 முதல் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளி. முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்களும் ஒரு சில விஷயங்களின் கவனமும் எச்சரிக்கையும் இந்த பதிவானது உங்களுக்கு கொடுக்கும். நல்வழிப்படுத்துவதற்கே இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு நடைபெற உள்ளது. மாதம் மாதம் நடைகின்ற இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களும் பண வரவுகளும் சந்தோஷங்களும் இன்பங்களும் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளி. இது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அவர்களுக்கு தேவையான ஒரு நல்ல பதிவினை நீங்கள் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையின் பேரில் இந்த சுக்கர பயிற்சியானது என்னென்ன பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த முழுமையான விஷயத்தை பார்ப்போம். 9 கிரகங்களே மிக மிக தனித்தன்மை வாய்ந்தவர் சுக்கிரன். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு சுக்கிரனுக்கு உண்டு என்று சொன்னால் அது சுக்கிரன் ஒருவர் மட்டுமே. அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவார். மற்ற கிரகங்களுக்கு இந்த சிறப்புங்கிறது கிடையாது. இயற்கை சுபகிரகங்களில் முதலிடம் வகிக்கும் குருவுக்கு கூட இல்லாத இந்த அமைப்பு சுக்கிரனுக்கு மட்டுமே இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? ஒரு பிரம்மாண்டம், ஒரு வளர்ச்சி, ஒரு மிகப்பெரிய செல்வ நிலை. இதை நோக்கி தான் நம்ம தினமும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது கிடைச்சா போதுங்கிறதுனால தான் இத்தனை உழைப்பு, இத்தனை கஷ்டம், இத்தனை தியாகங்கள். குடும்பத்தில் எல்லாமே நம்ம தியாகம் பண்ணி தான் வேலைக்கு போகிறோம், ஒரு தொழில் பண்ணுறோம். நம்மளுடைய ஆசா பாசங்களை எல்லாம் தியாகம் செய்து தான் மற்றவர்களுக்காக உழைக்கிறோம். அந்த விஷயத்தை, அந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரே சுபகிரகம் அப்படின்னு சொல்லும் போது சுக்கிர பகவான் அப்படின்னு தான் சொல்லணும். சுக்கிரன் இருக்கிற இடத்துல சுபபோக வாழ்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஒரு மனுஷனுக்கு பணம், பொருள், பதவி, உணவு, அறுசுவை உணவு, உறைவிடம் உள்ளிட்ட எவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த இதெல்லாம் முதல்ல அடிப்படையாக நம்மளுக்கு தேவைப்படும். வம்ச விருத்திக்கு அதிபதி அப்படின்னு சொன்னால் அது சுக்கிரன் தான். இதனால் இவரை கலத்திரகாரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கலைகளில் அதிபதியான சுக்கிரன் தான். இசை, நடனம், பாட்டு, நடிப்பு, மீடியா துறை போன்ற அனைத்துக்கும் அடிப்படை இவர் தான் என்ற ஜாதகத்தில் இவர் எந்த பாவத்துடன் தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் ஜாதகரே ஈடுபடுத்துவார். உதாரணமாக சுக்கிரன் வந்து 3 இடத்தை சம்பந்தப்பட்டால் இசையிலும், லக்னத்து மற்றும் 5-10 இடத்துக்குரிய தொடர்பு கொண்டால் கலைத்துறையில் ஒருவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி ஒருவர் சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ நடைபெற ஆரம்பித்து விட்டாலே அவருக்கு சினிமா மற்றும் மீடியா துறையில் ஆர்வம் ஏற்பட்டு வெற்றி பெறுவார். ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தாங்கன்னா இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், நடிகை, ஒளிப்பதிவாளர், லைட் பாய், இந்த ட்ராலி தள்ளுறவங்க, ஸ்டூடியோ வாட்ச்மேன், இவங்கெல்லாம் அவங்கவுங்க ஜாதக வலிமைக்கேற்ப ஜாதகர் கலைத்துறையில் இருப்பாங்க. இப்படி தொடர்ந்து தனித்தனியாக சுக்கிரன் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரின ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலனை கொடுப்பார். நல்ல மனைவி, வீடு, வாகனம், மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளிட்ட அனைத்து நற்பலன்களையும் தருபவர் சுக்கிரன் ஒருவரே. அவர் ஒரு பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கிற விஷயங்களும் இந்த சுகங்களுக்கு சுக்கிரனே ஒரு அதிபதியாக இருப்பார். ஜாதகத்தில் சுபராக வலுப்பெற்ற சுக்கிரன் அப்படி அமைந்திருந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாகவே இந்த மாதிரி சுக்கிர பெயர்ச்சி 1 10 2023 அன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த பெயர்ச்சி பெருமாள் கோயிலில் இருக்கின்ற மகாலட்சுமிக்கு நெய்தீபம், 6 நெய்தீபம் ஏற்றி முடிந்தவரை சுக்கர ஹோரையில் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் சென்று வருவதோ இல்லை சுக்கர பெயர்ச்சி அன்றைக்கு சுக்கர ஹோரையில் சென்று வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதனால் சுக்கர பெயர்ச்சி அன்னைக்கு தயிர் சாதமோ இல்லை டைமண்டு கல்கண்டு சாதமோ செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அனைவருக்கும் தானங்கள் செய்தால் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியும்
நல்ல பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சுக்கர பெயர்ச்சி அப்படி முக்கியமானது. பணம் பொருள் கடன் நிவர்த்தியாகணும், பணம் அதிகமாக வர வேண்டும், மகாலட்சுமி லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் வர வேண்டும் என்றால் இந்த சுக்கர பெயர்ச்சியை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய நாங்கள் வாழ்த்துகின்றோம். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்க பொதுவாக புதனுக்கு ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் சுக்கரன் பயணம் செய்ய போகின்றார். ரெண்டாம் வீட்டிலேருந்து மூணாம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். உங்களின் பேச்சு திறமை அழகிலும் இப்போது அதிகரிக்கக்கூடும். பேச்சினாலே சில பேத்தையை கவர்ந்து இழக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இப்போது உண்டாகும். உங்கள் நட்பு வட்டாரம் அதிகரிக்கக்கூடும். இதனால் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்து அதன் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படும். நட்பு வட்டாரத்தில் நல்ல ஒரு பிரதிபலனை இப்போது பார்ப்பீர்கள். நட்பு சில பேருக்கு காதலாக மாறக்கூடிய நிலை இருக்கிறது. உங்கள் உடல்நிலை இப்போது நல்ல ஒரு விஷயத்துக்காக மேம்படும். மிக சுறுசுறுப்பாகவும் தேஜஸுடனும் இப்போது இருப்பீர்கள் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தல்ல. பொருளாதார வளம் அப்படிங்கிறது இப்போது மேம்படும். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஏன்னா மூணாம் வீடு அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கரன் வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். அந்த வீட்டில் உள்ள அந்த சுக்கிரன் உங்களுடைய இளைய சகோதரருடைய வளர்ச்சி, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி துணிவுடன் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் பன்மடங்கு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்போது உருவாகும். பொருளாதார வளம் அதிகரிக்கும். பொருளாதார வளம் அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய அவநம்பிக்கை எல்லாம் இப்போது நம்பிக்கையாக மாறக்கூடிய விஷயங்களாக இருப்பிருக்கும். வேலைகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிகழும். அதே மாதிரி வேலையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படும். செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையும் கவனமும் இருந்தால் மிகப்பெரிய ஒரு நல்ல காலகட்டத்தை நோக்கி இப்போது செல்வீர்கள். ஒரு சில பேருக்கு இந்த மூணாவது வீட்டில் சுக்கரன் வந்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியா துறையில் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு கலைத்துறையில் நடிப்பு, பேச்சாற்றல், மேடை பேச்சு, சில விஷயங்களில் வந்து மேடை பேச்சு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் அமையக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதெல்லாம் அமையும். ஒரு சில பேருக்கு இப்போது காம்படிஷன் போன்ற மாணவர்கள் காம்படிஷன் துறைகளெல்லாம் கலந்துக்கிட்டு அதில் வெற்றி வாய்ப்பு பரிசுகள் குவிக்கப் போகிறீர்கள். இன்னும் ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும், ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுதான் இந்த சுக்கர பெயர்ச்சி உங்களுக்கு இது பண்ணும். சுக்கர பெயர்ச்சியில் உங்களுக்கு இந்த ஒன்றாம் தேதி பத்தாவது மாதம் அந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அதிரடியான ஒரு திருப்பங்களும் நேர்மறையான எண்ணங்களும் ஒரு சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கொடுத்துரும். அது ஆச்சரியப்படுறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. சில பேருக்கு வந்து அந்த மூணாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் சந்திரனுடன் இருக்கும்போது தாய் வழி உறவுகளால் தாய் வழி மூலமாக உங்களுக்கு நற்பெயரும் ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த நேரத்தில் சந்திரனுடன் சுக்கரன் இருக்கும்போது ஒரு சில பேர் கணவர் மனைவிக்கிற ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அது புனர்பு தோஷமாக இருக்கும்போது அது ஒரு சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் அது சீக்கிரமாக அது நிவர்த்தியாகும். உங்களுடைய ராசிக்கு மூணாவது வீட்டில் சுக்கரன் பயணம் செய்யும் போது மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து அதன் பிறகு அது வீரியமான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக அது வெற்றியடைய காலகட்டமாக இது அமையும். அனைத்து வகையிலுமே மிகப்பெரிய ஒரு யோக பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு இப்போது அந்த யோகத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி தொழில்துறையில் இருக்கணும், தன் தொழிலில் கொஞ்சம் விரிவடைய செய்வீர்கள். ஆனால் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடாது. ஷேர் மார்க்கெட் துறையில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ண பிறகு ஷேர் மார்க்கெட் துறையில் கால் ஊன்றுவது அப்படிங்கிறது அதுக்கு பிறகு தான் அதை பார்க்க முடியும். மிதுன ராசிக்காரங்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொன்னால்
அது மிகையாகாது. முயற்சி வெற்றியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதனால் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் நிதானமாக யோசித்து பின் எடுக்க வேண்டும். அதனால் நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது, 10 மடங்கு நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. இந்த மிதுன ராசிக்காரங்க சுக்கிர பெயர்ச்சி அன்று மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று 6 நெய் தீபங்கள் வழிபட்டு வர நல்ல ஒரு மாற்றங்களும், வெள்ளிக்கிழமை தோறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சுக்கர கோரையில் விளக்கேற்றி வருவது மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துவிடும். குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க அது அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகாஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.